இந்த வீடியோவில் தாஜ்மஹால் அப்படிங்கிற அழகிய கட்டிடத்தோட கட்டிடக்கலை அம்சங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வரலாற்று தகவல்கள் கொண்ட நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தாஜ்மஹால் முகலாயர்களுடைய கட்டிடக்கலையில் மணிமகுடம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகச்சிறந்த மிக அழகிய கட்டிடமாக இருக்குது தாஜ்மஹாலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் மார்பிள் வச்சு கட்டியிருக்காங்க இந்த ஒயிட் மார்பிளை இருந்து யானைகள் மூலியமாக ஆக்ராக்கு கொண்டு வந்து இந்த தாஜ்மஹாலில் கட்டியிருக்காங்க மொத்தம் தாஜ்மஹால் நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் கட்டியிருக்காங்க இந்த தாஜ்மஹாலில் பில்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் கார்டன் அமைப்போடு இந்த தாஜ்மஹாலில் கட்டியிருக்காங்க இந்த தாஜ்மஹாலில் டிசைன் பண்ண சீஃப் ஆர்கிடெக்ட் சீஃப் டிசைனரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்தாத் அகமது இவர் தான் தாஜ்மஹாலை டிசைன் பண்ணியிருக்காரு இந்த தாஜ்மஹால் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளார அஞ்சு அம்சங்கள் இருக்குது அந்த அஞ்சு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தர்வாசா தர்வாசா அப்படிங்கிறது மெயின் கேட்டு ரெண்டாவது பாகீச்சா பாகீச்சா அப்படிங்கிறது கார்டன்ஸ் மூணாவது மஸ்ஜித் மஸ்ஜித் அப்படிங்கிறது மாஸ்க் நாலாவது ரவுசா ரவுசா அப்படிங்கிறது தான் அந்த மெயின் அந்த பில்டிங் தாஜ்மஹாலோட அந்த மெயின் பில்டிங் அஞ்சாவது நக்கர்கானா நக்கர்கானா அப்படிங்கிறது ரெஸ்ட் ஹவுஸ் ஸோ தாஜ்மஹால் அப்படிங்கிற அந்த பில்டிங்குக்குள்ளார அஞ்சு அம்சங்கள் இருக்குது இதுதான் அந்த மெயின் கேட் தர்வாஜா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதுதான் இந்த மெயின் கேட் ரெண்டாவது கார்டன் கார்டன் அமைப்போடு தான் கட்டியிருக்காங்க நம்ம மெயின் கேட்டில் நுழைஞ்ச உடனே நமக்கு முதல்ல கார்டன்ஸ் தான் இருக்கும் கார்டனை தாண்டி தான் கடைசியில் தான் அந்த மெயின் அந்த தாஜ்மஹால் கட்டிடம் இருக்கும் ஸோ இது தான் அந்த கார்டன்ஸ் மூணாவது இதுதான் அந்த மாஸ்க்கு தாஜ்மஹால் குள்ளாரியே இந்த மாஸ்க் இருக்குது இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அதாவது அஞ்சு வேலையே தொழுக இந்த மாஸ்கில் நடைபெறுது நாலாவது இதுதான் அந்த மெயின் தாஜ்மஹால் கட்டிடம் இது எல்லாருமே நீங்கள் ஃபோட்டோஸில் நிறையா வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நேரில் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அஞ்சாவது இதுதான் நக்கர்கானா ரெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ நக்கர்கானா இதுவும் தாஜ்மஹால் குள்ளார தான் இருக்குது ஸோ இந்த அஞ்சு அம்சங்கள் கொண்டது தான் தாஜ்மஹால் தாஜ்மஹால்குள்ளார இந்த அஞ்சையுமே நம்மளால் பார்க்க முடியும் தாஜ்மஹால் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பில்டிங் கிடையாது அதுக்குள்ளார இந்த அஞ்சு அம்சங்களுமே இருக்கு ஸோ தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஒன்று கட்டியிருக்காங்க ஃபிஃப்டி ஃபீட்டில் அதுக்கு மேலே தான் இந்த தாஜ்மஹாலுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் முதல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பெரிய ரேஸ்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது அதுக்கு மேலே தான் இந்த தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க இந்த தாஜ்மஹாலை சுற்றி அந்த மெயின் பில்டிங்கை சுற்றி நாலு பக்கமும் மினாரெட்ஸ் இருக்குது மினாரெட்ஸ் அப்படின்னா அந்த தூண் மாதிரி பெருசாக இருக்குது இல்லையா அதுதான் நம்ம மினாரெட்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த நாலு மினாரெட்ஸுமே பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் ஹைட்டில் கட்டியிருக்காங்க இந்த நாலு மினாரெட்ஸுமே பார்க்குறதுக்கு நேராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரிஜினலாக அதோடைய டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்புறமாக சாஞ்ச மாதிரி தான் அந்த மினாரட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கண்களால் பார்க்கும்போது நமக்கு நேராக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் இருக்கும் அந்த மினாரெட்ஸு அதுவும் வெளிப்புறமாக சாஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா சமயங்களில் பல இயற்கை சீரழிவுகள் வரும் பொழுது இந்த மினாரட்ஸ் போய் அந்த தூண் போய் அந்த மெயின் பில்டிங் மேலே விழுந்து அந்த பில்டிங்க்கு சேதாரம் எதுவும் ஆகக்கூடாது அப்படியே ஏதாவது ஒரு இயற்கை சீரழிவு எத்து கேக் மாதிரி வந்தால் கூட அந்த தூண்கள் வந்து வெளிப்புறமாக விழுகிற மாதிரி தான் அதை வந்து கட்டியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் பியூட்டியாக பார்க்கப்படுது அந்த மினாரட்ஸ் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கண்களால் பார்க்கும்போது அது நேராக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மெயின் டூம் அந்த ஒரு பெரிய ஒரு கோபுரம் மாதிரி ஒரு பெரிய அமைப்பு இருக்கு இல்லையா ஸோ அந்த டூம் பார்த்திங்கன்னா ரெட்டை டூம்னு சொல்கிறாங்க அதாவது மேலே இருக்கிற ஒரு டூமு அதுக்குள்ளார இன்னொரு டூம் இருக்குது ஸோ அந்த ரெண்டு டூமுக்கு இடையில் ஒரு பெரிய எம்டி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெட்டை டூம் அது ரெண்டு டூம் வச்சு அது கட்டியிருக்காங்க இன்னர் டூம் அவுட்டர் டூம் ரெண்டு இருக்குது அதுக்குள்ளார இந்த தாஜ்மஹால் முழுவதுமே இந்தியன் இஸ்லாமிக் அண்ட் பெர்ஷியன் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸை கம்பைன் பண்ணி இந்த மூணு ஸ்டைல்ஸுமே கம்பைன் பண்ணி தான் இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் ஒர்க்கர்ஸ் இந்த தாஜ்மஹலை கட்டுறதில் ஈடுபட்டிருந்துருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வரவழிச்சு தான் இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க பெயிண்டிங்கிலேருந்து கேலிகிராஃபிலருந்து பில்டிங் கட்டுற டிசைனர்ஸ்லேருந்து அந்த ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு பீப்புளுமே அவங்கவுங்க ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்திருக்காங்க அவங்க எல்லாரையும் வரவழிச்சு தான் இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க குறிப்பாக ஏஷியா ஈரான் இனி இந்த ரெண்டு இடங்கள்லேருந்து ஆட்கள் வந்து இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க ஸோ ஆயிரம் எலிஃபென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான்லேருந்து ஒயிட் மார்பிளை கொண்டு வரதுக்கு ஸோ நான் மினாரட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா மினாரட் அப்படிங்கிறது தூண் மாதிரி இருக்கிற இந்த அமைப்பு தான் மினாரட்டு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மினாரட் அப்படிங்கிற வார்த்தை வந்து அரபிக் வார்த்தை முகலாயர்களுடைய கட்டிடத்தில் இதுக்கு முன்னாடி கட்டின எந்த கட்டிடத்துலையுமே எந்த அரசர் கட்டின கட்டிடத்துலையுமே இந்த மினாரட் அப்படிங்கிற இந்த தூண் மாதிரியான அமைப்பு இருக்காது இந்த மினாரட் அப்படிங்கிற இந்த அமைப்பையே முதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து ஷாஜஹான் தான் இந்த ஒரு தாஜ்மஹால் பில்டிங்கில் தான் இந்த ஒரு மாதிரி ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரல் ஃபீச்சரை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அடுத்தது இந்த தாஜ்மஹால் இருக்கக்கூடிய கார்டனுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே முகலாயர்கள் கார்டன் மேலே ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு எந்த பில்டிங் கட்டினாலுமே கார்டனோடு தான் கட்டுவாங்க கார்டன் கட்டுறதில் ரொம்ப சிறந்தவர்களாக அவங்க இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்த முகலாய அரசர்கள் வந்து எப்போவுமே கார்டன் கட்டும்போது அந்த பில்டிங்கை சுற்றி தான் கார்டன் வச்சுருப்பாங்க அவங்க என்ன அமைப்பு கட்டுறாங்களோ என்ன பில்டிங் கட்டுறாங்களோ அதை அதை சுற்றி தான் கார்டன் இருக்கும் ஆனால் இந்த தாஜ்மஹாலோடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா முதல்ல கார்டன் வந்துடும் கார்டனுக்கு தான் அந்த மெயின் பில்டிங் தாஜ்மஹால் வரும் ஸோ தாஜ்மஹாலோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல அந்த மெயின் கேட் இருக்கும் அந்த பெயின் மெயின் கேட்டுக்குள்ளார என்டர் ஆன உடனேயே நம்மளுக்கு கார்டன் இருக்கும் கார்டனை தாண்டி நம்ம போனால் தான் கடைசியில் தான் அந்த மெயின் பில்டிங் தாஜ்மஹால் இருக்கும் இந்த கார்டனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரானில் ஸ்வர்க்கத்தில் கார்டன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வர்ணனை இருக்கோ அதே மாதிரி இந்த கார்டன் வந்து இங்கே செட் பண்ணியிருக்காங்க அந்த கார்டன் வந்து பார்த்திங்கன்னா ந நடுவில் ஃபவுண்டென்ஸ் போகும் அந்த ஃபவுண்டேன்ஸ் வந்து அந்த கார்டனை நாலாக பிளவுபடுத்தும் வந்து நான்கு பிரிவுகளாக இருக்கும் நடுவில் ஃபவுண்டென்ஸ் இருக்கும் அந்த ஃபவுண்டென்ஸ்க்கு நடுவில் ஒரு லோட்டஸ் பாண்ட் ஒன்று இருக்குது தாமரை குளம் ஒன்று இருக்குது அந்த தாமரை குளத்தில் அந்த தாஜ்மஹாலுடைய ஃபுல் பில்டிங்குமே அந்த தண்ணியில் தெரியும் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க இந்த தாஜ்மஹாலுடைய வால்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கேலிகிராஃபி வச்சு அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு விஷயங்கள் வச்சு இந்த வால்ஸ் எல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஒன்று கேலிகிராஃபி ரெண்டாவது பியட்ரா டியூரா கேலிகிராஃபினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகான ஹேண்ட் ரைட்டிங்கில் துலுக் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அந்த ஸ்கிரிப்ட் வந்து அரபிக் லாங்குவேஜை அழகாக எழுதி பார்க்கவே ஒரு அழகாக இருக்கிற மாதிரியான ஒரு லெட்டர்ஸில் எழுதுகிறது தான் கேலிகிராஃபி ஸோ அந்த வால்ஸில் ஃபுல்லாக கேலிகிராஃபி குரான்லேருந்து வசனங்கள் எடுத்து அதை கேலிகிராஃபி மூலிமா அழகாக வந்து அதில் எழுதி வச்சுருக்காங்க அதில் வரைஞ்சி வச்சுருக்காங்க குரான்லேருந்து இருந்து வசனங்கள் எந்த மாதிரி வசனங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜட்ஜ்மெண்ட்டு இறுதி தீர்ப்பு நாள் அதுக்கப்புறமா ஒரு நல்ல முஸ்லீமாக ஒரு நல்ல அல்லாவை இருக்கக்கூடிய ஒரு நல்ல முஸ்லீம்களுக்கு என்னெல்லாம் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் தான் அந்த இதெல்லாம் சொல்லக்கூடிய வசனங்கள் தான் எடுத்து அந்த வால்ஸில் அவங்க எழுதி வச்சுருக்காங்க ரெண்டாவது பியட்ரா டியூரா பியட்ரா டியூரா அப்படிங்கிறது வந்து அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி போடுறதா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து அழகாக காவ் பண்ணியிருப்பாங்க செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வச்சு அதை வந்து அழகாக ஃபில் பண்ணி அழகாக டிசைன் பண்ணுறது தான் பியட்ரா ட்யூரா ஸோ எல்லாமே தாஜ்மஹாலுடைய சிறப்பம்சங்கள் இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு அதெல்லாம் நான் என்னுடைய இன்னொரு வீடியோவில் சொல்றேன் பார்ட் டூவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்க